அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு குழுவினருடன் தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இறுதி கட்டத்தை இந்த பேச்சுவார்த்தை எட்டியிருப்பதாகவும் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மூத்த செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, தற்போது அங்கு நிலைமை என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் அதிரடியான அணுகுமுறைகளும் அண்ணா அறிவாலயத்தை பொறுத்தவரை தொண்டர்களின் வருகை இன்று குறைவான போதிலும் விறுவிறுப்பு குறையாமல் தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று அவர்களுக்கான தொகுதி இறுதி செய்யப்பட்டு 6 தொகுதிகள் என்ற உடன்பாடு கையெழுத்தானது. இதைத் தொடர்ந்து தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்துள்ளனர். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் முதன்முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் தற்போது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இதுதான் முதல் சுற்று பேச்சுவார்த்தை. இந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடைசி கட்டத்தில் அவர்கள் ஆதரவு அளித்தார் என்று சொல்வதை விட கொள்கை ரீதியாகவே சில நாட்களாகவே அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வந்தனர். இந்த அடிப்படையில் ஏற்கனவே அவர்கள் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து குரல் கொடுத்து வந்தவர்கள். ஆகையால் அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி அதற்கான ஒரு பூர்வாங்க பேச்சை தற்போது தொடங்கியுள்ளார்கள். அவர்களுக்கான தொகுதி பங்கீட்டில் எத்தனை தொகுதிகள் இடம்பெறும் என்பது அவருடைய பேச்சுவார்த்தை முடிந்தபின் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் இன்று மாலைக்குள் இதற்கான உடன்பாடு ஏற்பட்டுவிடும் என்று தெரிகிறது. எப்படி பார்த்தாலும் வேல்முருகன் தரப்பில் அவர்களுக்கு 2 அல்லது 3 தொகுதிகளை கேட்டுப் பெறுவதற்கான அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1 தொகுதி என்பது உறுதியாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான குழுவினரிடம் விடைபெற்றுக் கொண்டு வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து நடந்தவற்றை விளக்கவுள்ளார் மகாலட்சுமி. ஈவேரா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதித்தமிழர் பேரவை, முக்குலத்தோர், புலிப்படை இவங்க ரெண்டு பேருமே திமுகவுக்கு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. தொகுதி பங்கீட்டில் இவங்களும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா? ஆதித்தமிழர் பேரவை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எப்போதுமே எடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அது மட்டும் இல்லாமல் நேற்று திருச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாற்றக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். 10 ஆண்டுகளுக்கான தமிழகத்துக்குரிய வளர்ச்சி திட்டங்களின் அடிப்படையில் வெளியிட்ட கருத்துக்களில் இதை ஒரு முக்கிய கருத்தாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இது அந்த ஆதித்தமிழர் பேரவையினருக்கு மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ள விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் இன்றைய தினமே தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான தொகுதி பங்கீடு என்பது இன்று மாலைக்குள் இறுதியாகிவிடும். உறுதியாக அவர்களுக்கு 1 அல்லது 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. அதற்கான தொகுதி பங்கீட்டு உடன்படிக்கை என்பது இன்று மாலை கையெழுத்தாக உள்ளது. இதனிடையே முக்குளத்தூர் புலிப்படை இது முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அரசியல் களத்தை பொறுத்தவரை ஏனென்றால் அவர்கள் கடந்த தேர்தலில் 2017 அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய கருணா சட்டமன்ற உறுப்பினரும் தேர்வானார். அவர்கள் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையான அரசுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வன்மையான சில கருத்துக்களையும் கருணா முதலமைச்சர் எடப்பாடிக்கு எதிராக வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் திமுகவிற்கு ஒரு ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் மட்டும்தான் தமிழகத்திற்கு சரியான நடவடிக்கைகளை தகுதியான தரமான விஷயங்களை மேற்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டு தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவான ஒரு கடிதத்தை அளித்துள்ளார்கள். அந்த கடிதம் என்பது அந்த முக்குளத்தூர் புலிப்படையின் இளைஞரடி மாவட்ட மாநில அமைப்பாளர் தலைமையிலான ஒரு குழுவினர் வந்து தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதியிடம் இந்த கடிதத்தை வழங்கியுள்ளார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை தென்சென்னை வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த ரவீந்திரநாத் ஜெயபால் என்பவர் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அண்ணா அறிவாலயத்தின் தலைமை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய தலைமை நிலைச் செயலாளராக இருக்கக்கூடிய பூச்சி முருகனும் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை பார்த்திருந்தார். ஆக இவர்கள் இருவரது ஏற்பாட்டிலும் முக்குளத்தூர் புலிப்படையைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கான ஆதரவு கடிதத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதியிடம் வழங்கியுள்ளார்கள். இந்த ஆதரவு கடிதத்தை திமுக தலைவரின் ஸ்டாலினின் பரிசீலனைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கான ஒரு அழைப்பை விடுக்கும் பட்சத்தில் இன்று மாலையே முக்குளத்தூர் புலிப்படையைச் சேர்ந்த தலைவர் கருணாஸ் அறிவாலயம் வந்து திமுக குழுவினுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பாக தெரிகிறது மகாலட்சுமி. ஈவேரா, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.